வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லில் என்ன கோயில் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம பாதாள சிம்பு முருகன். இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டு வர பாதாள சிம்பு முருகன் கோயில் தான். இப்போ ப்ராப்ளம் கிடையாது, இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராப்ளமான கோயில். என்னடா இது 600 வருஷமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம போகர் சித்தர் இருக்கார்ல, அவரோட மறுவுருவம்னு சொல்கிற திருக்கோவிலூர் சித்தர் வந்து பாதாள செம்பு முருகனை வடிவமைச்சு 16 அடி ஆழத்தில், அதாவது பாதாளத்தில் இருக்கிற முருகனை வடிவமைச்சு அவருங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ தான் வெளியே எல்லாத்துக்கும் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை எழில்மிகு ஏரியாவில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோயில். இந்த கோயிலுக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை அழகு மிகுந்து இருக்குது. நமக்கு கோயில் நெருங்க நெருங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இயர்லியாக கிளம்பி வந்துடுங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் கிளம்பி சீக்கிரம் வெளிலன்னு வர மாதிரி வாங்க. எதுக்காகனா இந்த கோயிலுக்கு வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் தான் பஸ் இருக்குது திண்டுக்கல்லேருந்து. இந்த கோயில் எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திண்டுக்கல்லேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு டைமிங்க்கு பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோயில்கிட்டே போயிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு போகிற பஸ்ஸு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் இருக்குது. அதனால் பஸ்ஸையும் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக டைமிங் பார்த்து வாங்க. குழந்தைங்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் அதிகமாக வர மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே இருக்க மக்கள். கோயில் வந்து இப்போ தான் ப்ராப்ளம்னு நினைக்க வேண்டாம். கோயில் வந்து இப்போ நடிகர்கள்லாம் வந்துட்டு போனதுனால ப்ராப்ளம்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கோயில் வந்து 600 வருட பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியில் தான் இருக்குது. கோயிலை சுற்றி இயற்கை மிகு மலைகளும் சுற்றி வயல்வெளிகளுமாக தான் இருக்குது. நம்ம வந்த உடனே கோயிலோட இது எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம கேட்குறதுக்கு யாரும் பெரிய லெவலில் பழமை வாய்ந்த கோயிலுங்க, இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், இப்போ தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரியவங்கள்கிட்ட கேட்டது தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலில் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு எந்த சார்ஜஸும் பண்ணலை. நம்ம பக்கத்துலேயே கடைகளும் இருக்குது. அங்கே ஒரு அம்மாவும் தண்ணி பார்த்திங்கன்னா வரவங்களுக்கெல்லாம் தண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றனால அவங்க வந்து அது ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்ருந்தப்ப கோயிலிருந்து ரெண்டு அண்ணனுங்க வந்தாங்க. அவங்க அண்ணா என்னென்ன வீடியோ வாணா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க தம்பி, வீடியோ தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீடியோ அண்ணா நான் எங்களையெல்லாம் எடுக்க மாட்டிங்களான்னு கேட்டாங்க. இதனால் என்ன தம்பி எடுத்துட்டா போச்சு அப்படின்னு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம முருகனை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கியூவில் நிற்க ஆரம்பித்தோம். கியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடவுளை பார்க்கணுன்னு வந்துட்டு கியூவை யோசிக்கக்கூடாது. இங்கே காவல் தெய்வமாக பார்த்திங்கன்னா கருப்புசாமி இருக்காங்க, இவங்க தான் காவல் தெய்வம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அலோடு இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் கடவுளை தரிசிப்பதற்கு வந்து எதுக்கு தேவையில்லாத இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வீடியோ ரொம்ப கவரேஜ் பண்ணலை. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மும் வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதமாக கருங்காலி மாலை கொடுக்குறாங்க. ஒரிஜினல்னு சொல்கிறாங்க, ஒரிஜினல் கருங்காலி மாலை கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி எதனாலன்னு பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட 42 நாள் வச்சு அபிஷேகம் பண்ண கருங்காலி மாலை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டு நான் அந்த மாலைக்காக வந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 42 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த கருங்காலி மாலை தராங்க. இந்த மாலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வரவங்க கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எல்லா டைமும் கொடுக்குறதில்ல அப்படின்னு கோயில் நிர்வாகத்திலேருந்து சொன்னாங்க. நம்மளும் அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். சாமியோட அபிஷேக பொருட்கள் வச்சுருந்தாங்க, சாமியோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. நம்மளும் வீட்டுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வாங்கிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வந்து 20-50 இந்த மாதிரி நம்மளும் பார்த்துட்டு சாமியெல்லாம் தரிசிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.